ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சூப்பர் தகவல் ஒன்று கிடைச்சிருக்குப்பா. அதாவது சனி ஞாயர் அதை தாண்டி வந்தோம்னாலே ஒரு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பல தகவல்களோட வருவோம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு கனக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சமூக வலைதளங்களில் இப்போ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, அப்போ ஏன்னா நீ அதை சொல்ல போகிற அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்னதை சொல்லிடுறேன். என்னன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் நடிகிறாரு, டைரக்டர் ரத்னகுமார் இருக்கார்ல, ஸோ அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம் உருவாக போகுது அப்படின்ற சில தகவல்கள்லாம் வந்துச்சு. எனக்கு ஜிகர்தண்டா 2 கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டு லாரன்ஸ், ஸோ ரத்னகுமார் டைரக்டர் லாரன்ஸ். ஸோ என்ன எல்லா இப்போ லாரன்ஸ் அவர்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக்ல இருக்காரு. நிறைய படங்களுக்கு அவர் படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. பட் ஏன்னா லோகேஷ் அவர்களுமே இப்போ சமீபத்தில் சொல்லியிருப்பார்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு விக்ரமுக்கு வந்துட்டு லாரன்ஸ் மாஸ்டர் தான் வந்துட்டு காஸ்ட் பண்ணலாம் இருந்தேன் விஜய் சேதுபதி அவரோட ரோலுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்படி இப்படின்னு ஒரு கனெக்டை போட்டு நம்மளும் சில பேர்கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு தகவல் ஒன்று மாட்டியிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, உண்மைதான் இப்போ வந்த தகவல், லாரன்ஸ் மாஸ்டர் அவர் நடிக்கிறாரு, ரத்னகுமார் டைரக்ஷன், இதெல்லாமே கரெக்டான தகவல், உறுதியான தகவல் தான். கூடிய விரைவில் அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அனௌன்ஸ்மெண்ட் எந்த வெப்சைட்ல வரும் அப்படின்னா, RKFI RKFI ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே ஒரு ஒரு சின்னதாக மூமெண்ட்டை போட்டோம்னா, ஸ்டோரி பை லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய கதையை வந்துட்டு ரத்னகுமார் டைரக்டர் ரத்னகுமார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாரு. RKFI வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடச்சிருக்கிற தகவல். சூப்பர். கூடிய விரைவில் அதை பற்றின ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் வருது. ஏன்னா உதயநிதி 54 ப்ரொடக்ஷன் ரெண்டு படம் டவுட் நடுவில் இருக்கு. ஆமாம், அதில் இது ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரத்னகுமாரமே வந்துட்டு தளபதி 67 அவர் தான் அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றலாம் தாண்டி அவரோட அடுத்த படத்தையும் அவர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா குழுகுளு வந்து கிட்டத்தட்ட அதுமே ஒரு பெரிய கேப் ஆகிடக்கூடாது அப்படின்றனால கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரமுகி 2 முடிச்சுட்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய அந்த படம் இருக்கு. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ தான் அந்த பேரலாக ஹேண்டில் பண்ணுறதுலாம் சுலபமாயிடுச்சுல. ஸோ மேபி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கூடிய விரைவில் இதை பற்றினா, அதாவது நடக்க போகுதுன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். கூடிய விரைவில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவருடைய கதைகள் நிறையா நம்ம இன்டர்வியூலையுமே பல இடங்களில் சொல்லும் போதும் நிறைய கதைகள் இருக்குது. ஒவ்வொன்றே அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் வந்துட்டு பயங்கர ஒரு பீக்கில் தான் இருக்கும் அப்படின்ற எந்த வித. ஏன்னா இப்போ இந்த இந்த மேட்டர் நீ சொல்லும்போது, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஜெர்னலிஸ்ட் ஸ்கீமுக்கு வரும்போது இந்த மாதிரி ஃபன் போர்ஷன் உங்கள் படத்தில்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது சொன்னாரு, நான் வந்து கிட்னா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன், அதை நான் டைரக்ட் பண்ணணும்னு தெரியல, மேபி அஸ்டன்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லாரன்ஸ் அவர்களுக்குமே ஹியூமர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மேபி இதுவான்னு கேட்குறியா? அந்த மாதிரியாக கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. மேபி இந்த மாதிரி நிறைய மேபி இருக்கலாம்ல. ரைட். அந்த மாதிரி பல கதைகளில் மேபி இந்த கதையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது, வேற யார் யாரெல்லாம் படத்துக்குள்ளே இருக்காங்க, டெக்னிக்கலாக யார் யாரெல்லாம் இந்த படத்தில் டிராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அப்டேட் பண்ணிடலாம். யுவன் சங்கர் ராஜா கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து நம்மள பயங்கரமாக மியூசிக் மூலமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பல வருஷங்கள் என்டர்டெயின் பண்ணுவார், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு பெரிய ஸ்டாரோட படமாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ கமரோட படமாக இருந்தாலும் சரி, யுவன் அவர்களை அப்ரோச் பண்ணிட்டாலே ஓகே, இந்தாங்க வச்சுக்கங்க இந்தாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி நல்ல நல்ல பாடல்களாக, ஆமாம் நல்ல பாடல்களாக எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கு பல உதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போ அவருடைய கைவசம் லைன் அப்புன்றது பயங்கரமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆக போகிறது இப்போ வந்து நானே வருவேன், 29 ரிலீஸ்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். நான் அஃபீஷியலாக வெகு விரைவில் செப்டம்பர்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், 29 அது என்ன சொல்லலை, அது வந்துடும் அப்படின்றதான். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் அடுத்த வாரத்திலே ஒரு படம் வருது, காஃபி வித் காதல். கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு டேரக்டர் சுந்தர்சியும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சேர்ந்து மியூசிக் பண்ண போகிறாங்க, ஆஃப்டர் வின்னர். அது ஒரு விஷயம். அது போக அந்த லவ் டுடேன்னு ஒரு படம் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு, அந்த படம் இருக்குது. அப்படி கைவசம் பல படங்கள் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறது வந்துருச்சு. யுவன் சங்கர் ராஜா ஆன் போர்டுன்றது வெகு விரைவில் வரும் அப்படின்றதான். ஸோ ஆல்ரெடி சில தெலுங்கு படங்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ மலையாளத்தில் இப்போ தான் டெபியூ ஆகிறாரு அப்படின்றதான். ஏன்னா இப்போ ஃபகத் ஃபாசில் யுவன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட்டும் நமக்கு ஞாபகம் வருது, அது என்ன
சூப்பர் டிலக்ஸ் அதே அதே காம்பினேஷனை பார்த்தோன்னா தியாகராஜன் குமார் ராஜா. ஸோ அவர் ஃபகத் ஃபாசில் வச்சு ஒரு த்ரோ அவுட் ஒரு படம், அவர் அதாவது ஃபகத் ஃபாசில் மட்டும் வச்சே ஒரு படம், அந்த படத்துக்கும் இவர் தான் அப்படின்றது அது ஒரு தகவல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ மலையாளத்துக்கு டெபியூ ஆகிறார் யுவன் சங்கர் ராஜா அப்படின்றது தான். ஏன்னா இப்போ பல நபர்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி விட்டு இண்டஸ்ட்ரி கிராஸ் ஓவர் பண்ணி நிறைய படங்கள் வந்து வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட யுவன் சங்கர் ராஜாவோட இசையை வந்து தமிழில் எப்படிலாம் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோமோ அதே மாதிரி மலையாள பாடல்கள் அவரோட இசையில் வரும் அப்படின்றது வந்து இப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம். தளபதி 67 டிசம்பர் 8 இல்லைனா ஜான்வரியில் படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத 2-3 ஷோஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நிறையா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சஞ்சய் தத் வந்து நம்ம நடிக்கிறார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதாவது நெகட்டிவ் ஷேட் தான், ஆன்டகனிஸ்ட் ரோல் தான், ஒன் ஆஃப் த ஆன்டகனிஸ்ட். ரொம்ப நாளாக இருக்கு, ஆமாம் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கிற தகவல். இன்னைக்கு காலையில் தூசியை தட்டி மறுபடியும் சரி என்ன ஒரு தீர்வு கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது இன்னும் டாக்கில் தான் இருக்குது அப்படின்ற சில தகவல்கள்லாம் இருக்குது. ரீசெண்டாக கௌதம் வாசுமேனனுமே வந்துட்டு நான் எனக்கும் வந்து லோகேஷ் ஒரு கால் கொடுத்துருக்காரு, என்ன கையை கட்டிட்டேன் நிறைய நீங்கள் சொல்லுவேன், சும்மா ரொம்ப நேரம் சொல்லுவேன் நினச்சி. ஓகே, அவரும் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகலை. தளபதி விஜய் மட்டும்தான் நடிக்கிறாரு, அவர் தான் வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிறாரு அந்த தகவல் மட்டும்தான் இருக்குது. மன்சூர் அலிகானுமே இருக்கார் அப்படின்றத லோகேஷ் அவர்கள் என்னோடய அடுத்த படத்தில் மன்சூருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எழுதியிருக்கேன் அப்படின்றத சொன்னார். நம்ம முன்னாடி ஒரு நியூஸ் சொன்னோம்ல, என்ன சொல்லியிருந்தோம், அதான் அவரோட ஸ்கிரிப்டே ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுறாரு. மேபி அதில் இருக்கலாம், இதில் என்னென்னா நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க, அடுத்த படம் தான் சொன்னார், அது எந்த படமாக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. அதனால் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மன்சூர் அலிகான். ஸோ தாண்டி சஞ்சய் தத்தும் வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வரைக்கும் வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆமாம், இல்லை பேச்சுவார்த்தை தான் பா, ஏன்னா அவங்களுக்கு அந்த டேட்லாம் இருக்குல்ல. ஏன்னா இவருக்குமே வந்துட்டு பிருத்திவிராஜை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை, ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு வச்சு படம் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு பேர்கள் அடிபட்டுகிட்டே வருது. அந்த வரிசையில் யோகி பாபு இருக்கார்ல, ஸோ இப்போ காமெடியன்லாம் தாண்டி அவரே லீடாக நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருடைய கதாபாத்திரம் தாண்டி முற்றிலும் வேறுபட்ட கதாபாத்திரங்களையும் பல படங்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ அவருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணலாம். முன்னாடியே வந்துட்டு அவரே நிறையங்களை சொல்லுது தான், இது ஒரு மல்டி ஸ்டாராக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம மாஸ்டர் பார்த்துருப்போம், அது ஒரு மல்டி ஸ்டாரை விக்ரம் எடுத்துக்கலாம், ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த படமும் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 67 யாரெல்லாம் ஆட் ஆகிறாங்க அப்படின்றத எப்போ சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி தளபதி 67 டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது, அதுக்கு முன்னாடி சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட அந்த 100வது படம், ஆமாம்ப்பா அது வேறு அவங்க தளபதி விஜய் தான் நடிக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 95 படங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் 5 படங்கள் தான், 4 படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் அந்த 100வது வருவாங்க. அந்த நாள் ஏதாவது உனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கா? இல்லை, இப்போ 90வது படம் வந்து களத்தில் சந்திப்போம் அப்படின்ற படம், ஜீவா அவர்களும் அருள்மதி அவர்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அந்த காட்ஃபாதர், அவங்க வந்து லூசிபருடைய தெலுங்கு ரீமேக், அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு படம் வந்து இஷ்க்னு ஒரு தெலுங்கு படம், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இதுக்கடையில் வரலாறு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜீவா லீடாக நடிக்கிற படம், அந்த படம்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு பகத் பாசில் வச்சு ஒரு படம் அது போயிட்டு, இப்போ இந்த பகத் பாசில் வச்சு ஒரு படம், அதான் ஹனுமன் கியர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் கிட்டத்தட்ட 95 வந்திருக்கு. ஸோ எப்படியும் மற்ற படங்கள்லாம் ப்ராசஸில் இருக்கும். ஸோ இப்போ தானே 67 போய்கிட்டு இருக்கு, ஸோ அவங்க கைவசிருக்க படங்கள்லாம் முடிச்சுட்டு எப்படி ஒரு 69-70 அந்த மாதிரி ஏதாவது வந்து அசோசியேட் ஆகலாம். இதுக்கு நடுவில் வந்து ஏஜிஎஸ் பேனரில் விஜய் அவர்கள் ஒரு படம் பண்ணுறாருன்ற மாதிரியான சில டாக்லாம் அப்போலேருந்தே ஒன்று, அதாவது டிகில் முடிச்ச டைம்லேருந்தே ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒன்று பேலன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதனால 68, 69, 70 எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். வேட்டையாடு விளையாடு 2 ரைட்டு, திடீர்னு எந்த தகவலும் இல்லை அப்படின்னா கௌதம் மேனன் அவர்கள் தரப்புல இருந்து, அதாவது அவர் தரப்புனா அவங்க டீம்லேருந்து யாரும் இல்லை, ஸோ அவரை பற்றின ஒரு தகவல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒன்று விண்ணை தாண்டி வருவாயா 2, வேட்டையாடு விளையாடு 2, காக்க காக்க 2, அச்சம் என்பது மரமேடா 2, குயின் 2, இந்த மாதிரி பல டூக்கள் இருக்கு இல்லையா. ஸோ துருவ நட்சத்திரம் அது வந்து அது டூலாங்கல துருவ நட்சத்திரம் அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி அவரே அவரே சொல்றேன், நான் சொல்றது நானே சொல்லிறேன் சொல்லிறேன்னு சொல்றார்ல. சோ இந்த மாதிரி பல சீக்வல்கள் எல்லாம் இருக்கு. அதுல இந்த வேட்டையாடு விளையாடு 2 வந்து ஆரம்பமா காக்க 2 அது சொல்லுதுல சொல்லிட்டியா, எங்க இருந்திருக்கோம் போல. அதான் இதுல இருந்து வேட்டையாடு விளையாடு 2 வந்து இந்த லாக் டவுன் டைம்லயே வந்து மின்னலே சொன்னியா, சரி மின்னலே, மின்னலே 2 ரைட், என்னன்னு கேக்குறாமாங்க ரைட். என்னது காக்க வேட்டையாடு விளையாடு, வேட்டையாடு விளையாடு 2 வந்து இந்த லாக்டவுன் டைம்லேயே வந்து உலகநாயகனும் டேரக்டர் கௌதம் மேனன் அவர்களும் வந்து மீட் பண்ணுற மாதிரி, அடிக்கடி மீட் பண்ணி சில ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்பயே ஆரம்பிக்கிறதா பல பேச்சுக்கள் ஆரம்பிச்சிட்டு வரைக்குமே 70% அவருடைய ரைட்டிங்கை முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லா இன்டர்வியூஸுமே வந்து அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஆன் தான், ஸோ எப்போ நடக்கும்ன்றது நமக்கு தெரியல, பட் நடக்கும் அப்படின்னு வரான நிறைய இன்டர்வியூஸில் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது ரைட்டர் ஜெயமோகன், டேரக்டர் கௌதம் மேனன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே இப்போ வெந்து தனிது கார்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இப்போ சமீபமாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேட்டையாடு விளையாடு 2 வந்து அவர் முடிச்சு வச்சுருக்காரு.
ஸோ அதில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறாரு. ஸோ அதே டிசிபி ராகவன் அப்படியே நம்ம மறுபடியும் கொண்டு வரோம். ஸோ ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் அவருக்கு ஒரு வேலை ஒன்று வருது, மறுபடியும் ஒரு அந்த போலீஸ் மைண்ட்லேயே தான் மறுபடியும் ட்ராவல் ஆக போகிறாரு. இந்த கேஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் வந்து கேட்பாரு, இப்படிதான்ப்பா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து அது வந்து தமிழ் சினிமா இருக்கக்கூடிய சில டெம்ப்ளேட்டுகள், ஸோ பல உடைக்க போறாரு ஜீவியர்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். கரெக்ட் கரெக்ட். ஸோ பல டெம்ப்ளேட்டுகளை உடைச்சு இப்போ டிசிபி ராகவன் வந்து மறுபடியும் எப்படி ரிட்டையர் ஆனவரை எப்படி வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வர போறார் அப்படின்றதான் கதையாக இருக்க போகுது. ஸோ அதில் இவருக்கான இவர் லவ் சப்ஜெக்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரி ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணாலும் சரி, கௌதமன் அவருடைய டச் அப்படின்றது இருக்கும் இல்லையா? இல்லை இது இது மதுரை முத்து காமெடி அது. ஸோ வந்து அந்த டச் அப்படின்றது இருக்கும். ஸோ கௌதமன் அவர்களுடைய ஸ்கிரிப்டில் வந்து எப்பயுமே அந்த பவர்ஃபுல்லான ஒரு பவர் பேக்கடான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து வேட்டையாட விளையாட டூல இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ வேட்டையாடி இப்போ முதல்ல துருவ நட்சத்திரம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ துருவ நட்சத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும். ஏன்னா உலகநாயன் அவர்களுக்குமே அடுத்தடுத்து பல படங்கள் லைன் அப்பில் இருக்குது, ப்ரொடக்ஷனில் பல படங்கள் இருக்குது. மேபி இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, வேட்டையாடி விளையாட டூ ப்ரொடியூஸ் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் விடை தெரியணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணியே தான் ஆகணும். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை, பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ்.